ஹலோ குட்டீஸ், நான் உங்கள் அனி ஆண்டி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோடு, சரிங்களா? ஸ்பெஷல் எபிசோடு யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8 இயர்ஸ்லேருந்து 13 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் ஸ்பெஷல் எபிசோடு. மற்றவங்களும் பார்க்கலாம், பார்க்கக்கூடாதுன்னு கிடையாது, எல்லோரும் பார்க்கலாம். பட் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக அவங்களுக்காகவே ஒரு எபிசோடை நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம், சரிங்களா? ஓகே, இன்றைக்கி புது அக்கா வரப்போகிறாங்க, புது ஒரு குட்டி அக்கா வரப்போகிறாங்க, ஒரு பெரிய அக்கா வரப்போகிறாங்க, அதே மாதிரி ஒரு புது அண்ணன் வரப்போகிறாங்க. எல்லாருடைய ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் மெசேஜ், பாட்டு எல்லாத்தையும் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. அப்புறம் வசனம் சொல்லி கொடுப்பாங்க ஒரு அண்ணா, அதையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், அதை கேட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் யூ கேன் என்ஜாய் தட் வேர்ஸ், சரிங்களா? ஸோ எல்லோரும் தயாராக இருங்க, இன்றைக்கி ஒரு எபிசோடு சூப்பர் டூப்பர் பிளாஸ்டாக இருக்க போது. எல்லோரும் கவனமாக கேளுங்க, திரும்ப திரும்ப கேளுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி கேட்க சொல்லுங்கள், சரிங்களா? ஓகே, ஸோ நான் வந்து லாஸ்ட்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக எங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கூட நம்ம ஏசப்பாவோட உயர்த்த போகிறதெல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஏசப்பாவோட பிள்ளையாக இருக்கனால நமக்கு எந்த குறையுமே இல்லை. ஏய்மேன், இன்னைக்கு நம்ம பாட போகிறோம், எனக்கு எந்த குறையுமே இல்லை, ஏசப்பாயும் கூட எந்த குறையுமே இல்லை, பயப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல பாடல் மூலயமா ஏசப்பா நம்ம அன்னைக்கு மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? எங்கள் கூட சேர்ந்து ஆக்ஷனாக நீங்களும் பண்ணி பாருங்க. கூடாது கூடாது, பயம் இருக்க கூடாது, ஏசப்பா பிள்ளை நான், எனக்கு ஒன்றும் ஆகாது. கூடாது கூடாது, பயம் இருக்க கூடாது, ஏசப்பா பிள்ளை நான், எனக்கு ஒன்றும் ஆகாது. தாவீதை போல கோலியாத்தை கண்டு பயப்படாமல் முன்னேறிடுவேன். தாவீதை போல கோலியாத்தை கண்டு பயப்படாமல் முன்னேறிடுவேன், இயேசுவின் நாமத்தால் ஜெயித்திடுவேன், கோலியாத்தை நான் வீழ்த்திடுவேன், இயேசுவின் நாமத்தால் ஜெயித்திடுவேன், கோலியாத்தை நான் வீழ்த்திடுவேன். கூடாது கூடாது, பயம் இருக்க கூடாது, ஏசப்பா பிள்ளை நான், எனக்கு ஒன்றும் ஆகாது. கூடாது கூடாது, பயம் இருக்க கூடாது, ஏசப்பா பிள்ளை நான், எனக்கு ஒன்றும் ஆகாது. ஏமேன், நம்மளுக்கு ஏசப்போட பிள்ளையாக இருக்கனால நம்மளுக்கு எதுவுமே ஆகாது, நம்ம பயப்படவே கூடாது. நம்ம என்ன விசுவாசம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம பயப்பட வைப்பான், உனக்கு அப்படி நடந்துடும், உனக்கு அது வந்துடும், இது வந்துடும், அப்படி பயப்பட வைப்போம். ஸோ நம்ம ஏசப்போட பிள்ளைங்களாக இருக்கிறனால நமக்கு எதுவுமே நடக்காது. பிசாஸ் வந்து உங்ககிட்ட அப்படி பேசும்போது நீங்கள் சொல்லணும், நான் ஏசப்போட பிள்ளையாக இருக்கேன், எனக்கு எப்படி எதுவுமே நடக்காது அப்படின்னு நீங்கள் போல்டாக ஏசப்பாடு நீங்கள் பிசாசுக்கிட்ட வந்து நம்ம அப்படி போல்டாக நம்ம சொல்லணும். இன்னொரு பாட்டு இருக்குது, எந்த குறையுமே எனக்கு இல்லை, நான் ஏசப்பா என் கூட இருக்கிறதா, எனக்கு எந்த குறையுமே இல்லை, எனக்கு எந்த குறையுமே இருக்காது அப்படின்னு ஒரு பாடலை பாடி நம்ம ஏசப்பா வந்து நம்மளுக்கு உயர்த்த போகிறோம். எல்லாரும் என் கூட சேர்ந்து எல்லாம் ஜாலியாக வந்துட்டு விசுவாசிச்சு பிலீவ் பண்ணி பாருங்க. எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்றுமே குறையல, நன்மை எதுவும் குறையல, ஏசப்பா இருக்கையில எனக்கு எதுவும் குறையல. ஒன்றுமே குறையல, நன்மை எதுவும் குறையல, ஏசப்பா இருக்கையில எனக்கு எதுவும் குறையல. வானத்தின் பறவை போஷிக்கும் இயேசு இருப்பதால் குறை இல்லையே. வானத்தின் பறவை போஷிக்கும் இயேசு இருப்பதால் குறை இல்லையே. ஒன்றுமே குறையல, நன்மை எதுவும் குறையல, ஏசப்பா இருக்கையில எனக்கு எதுவும் குறையல. ஒன்றுமே குறையல, நன்மை எதுவும் குறையல, ஏசப்பா இருக்கையில எனக்கு எதுவும் குறையல. கூடாது கூடாது, பயம் இருக்க கூடாது, ஏசப்பா பிள்ளை நான், எனக்கு ஒன்றும் ஆகாது. கூடாது கூடாது, பயம் இருக்க கூடாது, ஏசப்பா பிள்ளை நான், எனக்கு ஒன்றும் ஆகாது. லாஸ்ட் டைம் சொல்லுங்க, கூடாது கூடாது, பயம் இருக்க கூடாது, ஏசப்பா பிள்ளை நான், எனக்கு ஒன்றும் ஆகாது. கூடாது கூடாது, பயம் இருக்க கூடாது, ஏசப்பா பிள்ளை நான், எனக்கு ஒன்றும் ஆகாது. ஆமென். என் கூட சேர்ந்தால பிலீவ் பண்றீங்களா? ஏசப்பா நம்ம கூட இருக்கனால நமக்கு எதுவுமே குறையாகாது, நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது, பயமே நம்மளுக்கு இருக்காது. எல்லாரும் சொல்லணும், இப்போ எங்களுக்கு ஏதாவது பயமான தாட்ஸ் ஏதாவது வந்துச்சா சொல்லணும், எனக்கு பயப்பட மாட்டேன், நான் ஏசப்பாட பிள்ளையா இருக்கு, ஏசப்பா என் கூட இருக்காரு அப்படின்னு நீங்க பிலீவ் பண்ணி ஃபெய்த்தோட நீங்க சொல்லும் போது உங்ககிட்ட இருக்க பயம், பிரச்சனைகள், எல்லா கவலைகளும் உங்ககிட்ட ஓடி போயிடும். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, சந்தோஷமா இருங்க, மறுபடியும் சொல்லிக்கிறது சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு.
ஸோ நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கணுமே தவிர இந்த பயத்தோடு கவலையோடு இதெல்லாம் இருக்கவே கூடாது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்து கூட நிறைய செஷன்ஸ் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் அதில் என்ஜாய் பண்ண போகிறீங்க. கருத்து உங்களை ஆசிரியப்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பாய். ஹாய் குட்டீஸ், ஆனிஸ் கிட்ஸ் மூலமாக உங்கள் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறதுல நாங்கள் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த நாளில் கூட ஒரு அழகான தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்குறதுக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஆனிஸ் கிட்ஸ் மூலமாக நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமே. இன்னைக்கு கூட நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கலாமா? நான் ஹேமா பிரவீன். ஆமே. உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வேர்டை நாங்கள் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறோம். நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்ன்றத இன்றைக்கி நீங்கள் கேட்குற இந்த வேர்ட் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க இல்லையா? உலகத்தில் சின்ன பிள்ளைங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா? அவங்க சின்ன காரியத்தை தான் செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஏசப்பா ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளையும் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக அழைச்சிருக்கிறார். எப்படி அந்த பெரிய காரியத்தை அந்த சின்ன பிள்ளைங்க மூலமாக செய்கிறாரு தெரியுமா? அவர் தம்முடைய ஆவியை அவங்களுக்குள்ள கொடுத்து, தம்முடைய ஸ்ட்ரென்த்தை சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்து அவங்கள பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறாராம். அப்படிப்பட்ட பிள்ளைகளில் ஒருத்தர் தான் இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆமே. அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒருத்தர் தான் நீங்கள். ஆமே. அதனால தான் தேவன் இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு அவர் உங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆமே. இன்னைக்கு நான் நீ எவ்வளோ பவர்ஃபுல்ன்றதை சொல்லட்டா, உங்களால் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய முடியுன்றதை சொல்லட்டா. இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் பைபிளில் இருக்குது. ஆமே. இதை நம்ம சுவிசேஷம்னு சொல்லி நம்மளால் எடுத்துக்க முடியும். சுவிசேஷம்னு சொன்னால் என்ன? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மளை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும்போது தான் அந்த சுவிசேஷம் என்னவாகுது? கம்ப்ளீட் ஆகுது. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களா? நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி அப்படிப்பட்டவங்களாக நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால், நீங்கள் சுவிசேஷத்தை கம்ப்ளீட் பண்ணுறவங்களாக இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை இந்த பூமியில் எதுக்காக படைச்சாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவங்களாக இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக, நீங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாத்திரம் இல்லாமல், நான் நல்லா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன், நான் நல்லா படிக்கிறேன், நான் நல்ல பேர் வாங்குகிறேன், அதே நேரத்தில் உங்கள் மூலமாக மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் அப்படி நினைக்கிறவங்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஜீசஸோட ஹார்ட் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இன்றைக்கி அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. மார்க் புஸ்தகத்தில், பைபிளில் மார்க்குன்னு சொல்லி ஒரு புஸ்தகம் இருக்கு இல்லையா, சுவிசேஷ புஸ்தகம், அதில் 6வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே 2 சின்ன பிள்ளைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். முதலாவது ஒரு சிறுபெண்ணை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மார்க்கு 6வது அதிகாரத்தில் ஏரோதியாளின் குமாரத்தி, ஏரோதியாளின் குமாரத்தின்னு சொல்கிற ஒரு சின்ன பெண் என்ன பண்ணுறா, ராஜாவுக்கு முன்பாக நடனம் ஆடுறான். அந்த நடனத்தை பார்த்து அந்த ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பெண்கிட்ட சொல்கிற காரியம் என்னென்னா, ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவிலே வந்து நடனம் பண்ணி ஏரோது ராஜாவையும் அவனோடே கூட பந்தி இருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள். அப்பொழுது ராஜா சிறுபெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னது மன்றி, நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும், அது என் ராஜ்யத்தின் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன். பாருங்க, அந்த சின்ன பொண்ணுக்கு அந்த ராஜா கொடுக்குற பதில் பாருங்களேன். நீ என்கிட்ட என்ன கேட்டால் நான் உனக்கு கொடுப்பேன், அதுவும் எப்படிப்பட்டதான், இந்த தேசத்துல நீ பாதி கேட்டாலும். அப்படி அந்த தேசத்துல பாதி கிடைச்சா அந்த பொண்ணு என்ன செய்வான், அந்த சின்ன பொண்ணுக்கு அந்த தேசத்தை வச்சு என்ன செய்ய தெரியும்? பட் அதை பத்தி ராஜா யோசிக்கல. ராஜா சொல்றாரு, நீ என்னை சந்தோஷப்படுத்திட்ட, நீ என்கிட்ட என்ன கேட்டால் நான் உனக்கு கொடுப்பேன், நீ இந்த ராஜ்யத்துல பாதி கேட்டா கூட நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்றாரு. இப்படி ராஜா சொன்னதுமே அந்த பொண்ணு நல்லதை கேட்டுமே அவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த பொண்ணு என்ன தெரியுமா செய்கிறா, தப்பான ஒருத்தரோட ஆலோசனையை கேட்டு அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானகன், அந்த யோவான் ஸ்நானகன் யார், அந்த மனுஷன் யார், ஏசப்பாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக வந்த ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசியோடைய தலையை கேட்குறான். பாருங்க, உடனே அவள் ராஜாவினிடத்தில் சீக்கிரமாய் வந்து, நீர் இப்பொழுதே ஒரு தாளத்தில் ஒரு தட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு யோவான் ஸ்நானகனுடைய தலையை எனக்கு தரணும்னு சொல்லி கேட்குறான். அவள் ரைட் ஆனதை கேட்கல, ராங் ஆனதை கேட்டா. அவளுக்கு எவ்வளோ பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது, எவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் கொடுக்கப்பட்டிருந்தது, பட் அந்த பிளெஸ்ஸிங் அவள்
தவறாக பயன்படுத்தினான்னு சொல்லி பார்க்குறோம். சின்ன பிள்ளையால் ஒரு பெரிய தீர்க்கதரிசியுடைய தலையை எடுக்க முடியுமா? அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், யோவான் ஸ்நானகனுடைய தலை துண்டிக்கப்பட்டது. யாரால? இந்த சின்ன பெண் கேட்ட ஒரு விஷயத்தினால. சின்ன பிள்ளைகளுக்கு தேவன் எவ்வளோ பெரிய பலனை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? நீங்கள் ராஜா கிட்ட, ஏசு ராஜா கிட்ட நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் உங்களை பார்த்து சொல்வார், நீ என்ன கேட்டாலும் உனக்கு தரேன், நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும். ஆண்டவர், ராஜ்யத்தை வச்சு நான் என்ன செய்வேன், தேசத்தை வச்சு என்ன செய்வேன், அதெல்லாம் நான் கேட்கல, நீ என்கிட்ட கேட்டேன்னா உன் கையில் நான் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்றதால. ஆனால் நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க? உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற டேலண்ட்ஸில் எவ்வளோ பவர் இருக்குது தெரியுமா? இந்த பொண்ணுக்கு ஒரு டேலண்ட் கொடுத்துருந்தார். என்னது? இந்த பொண்ணு நல்லா டான்ஸ் ஆடுவான் இல்லையா? கிரேஸ் கூட நல்லா டான்ஸ் ஆடுவான். ஏன் கிரேஸ்? கிரேஸ் நல்லா பாட்டு பாடுவா, நல்லா டான்ஸ் ஆடுவா, இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த டேலண்ட் தானே. என் கிரேஸ் அது போல் இதை பார்க்குற குட்டி பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு டேலண்ட்ஸை கொடுத்துருக்காரு இல்லையா? அந்த டேலண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா? அந்த ராஜாவோட இருதயத்தையே பாருங்களேன் மாற்றிடுச்சு அந்த பொண்ணு டான்ஸ் ஆடின போது இல்லையா? இன்றைக்கி உங்களுக்கு என்ன டேலண்ட்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்காரு? நீங்கள் நல்லா பேசுவீங்களா? நீங்கள் நல்லா பாடுவீங்களா? நீங்கள் நல்லா மியூசிக் வாசிப்பீங்களா? மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பயன்படுத்துவீங்களா? இல்லை நீங்கள் நல்லா எழுதுவீங்களா? உங்களுடைய என்ன டேலண்ட்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் அந்த டேலண்ட்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா? அதை நீங்கள் தேவனுக்கு பிரியமான விதத்தில் பயன்படுத்தி, இந்த பொண்ணு தவறான விதத்தில் பயன்படுத்திட்டா இல்லையா? ஆனால் நீங்கள் தேவனுக்கு பிரியமான விதத்தில் பயன்படுத்தினீங்கன்னா சின்ன வயசுலேயே தேவன் உங்களை உயர்த்தி வைக்கிறவராக இருப்பார், உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். இதுதான் சின்ன பிள்ளைகளுக்கு தேவன் இன்னைக்கு சொல்கிற சுவிசேஷம். ஆமே, தேவன் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஏசப்பா இந்த பூமியில் இருக்கும்போது சின்ன பிள்ளைங்க அவர்கிட்ட வரும்போது எல்லாரும் தடை பண்ணாங்களாம். ஏசப்பா சொன்னானா, சிறு பிள்ளைங்க என்கிட்ட வர்றதுக்கு தடை பண்ணாதீங்க, பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவங்களுக்குரியதுன்னு சொல்லி எவ்வளவு மகிமைப்படுத்தி இருக்கிறாரு பாருங்க. இதே அதிகாரத்தில் இன்னொரு சிறு பையனை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். யோவான் 6வது அதிகாரத்தில் சிறு பையன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அந்த பையன், அந்த குட்டி பையனை பற்றி. மார்க் 6வது அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த சின்ன பையன், அதாவது இயேசு கிறிஸ்துவோட பிரசங்கத்தை கேட்டு 3 நாளாக ஒன்றுமே சாப்பிடாம அந்த தேவ ஜனங்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த பையன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட இருக்கிற அந்த பையன்கிட்ட இருக்கிற 5 அப்பம் 2 மீனை தேவனிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தான், தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தான். பாருங்கள், அது வந்து ஒரு வனாந்திரம் இல்லையா கிரேஸ்? அந்த வனாந்திரத்தில் வந்து எங்கே போய் அவங்க அப்பத்தையெல்லாம் வாங்கியிருக்க முடியும், மீன்களை எல்லாம் வாங்கியிருக்க முடியும் இல்லையா? ஆனால் இந்த பையன் கையில் 5 அப்பம் அந்த 2 மீனை உடனே என்ன செய்தான்? ஏசப்பா கையில் ஒப்பு கொடுத்தான். ஏசப்பா என்ன செஞ்சார்? அதை ப்ளஸ் பண்ணி, அதை பிட்டு, அதை பெருக பண்ணி 5000 பேருக்கும் மேலானவங்களை போஷிச்சாங்களாம் இல்லையா? 5000 பேருக்கும் மேலானவர்களை போஷிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது யாரு? அந்த சின்ன பையன் இல்லையா? அந்த சின்ன பையன். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணை பற்றி பார்த்தோம், இப்போ நம்ம சின்ன பையனை பற்றி பார்க்குறோம். இந்த பையன் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாய் தேவனுக்கு இருந்தால், அவன் கையில் இருந்தது சாதாரணமான ஒரு விஷயம்தான், 5 அப்பம் 2 மீன் தான், பட் அது எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங்காக மாறிச்சு. இன்னைக்கு அவன் மாத்திரம் ஆசீர்வாதமாக இல்லாமல் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். ஒரு சின்ன பையன் இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம நினச்சிருந்துருக்கலாம், பட் அந்த சின்ன பையன் 5000 பேருக்கும் மேலானவங்க சாப்பிட்றதுக்கு காரணமாக இருந்தான் இல்லையா கிரேஸ்? எவ்வளோ ஒரு பெரிய பிளஸ்ஸிங். நீ என்ன நினைக்கிற சின்ன பிள்ளைகளை பற்றி? சொல்லி நம்ம சாதாரணமாக நினச்சிட முடியாது இல்லையா? உங்களுக்குள்ள ஆண்டவர் பெரிய பலனை கொடுத்துருக்கிறார். ஆமென். தாவீது, தாவீது, டேவீது. ஆண்டவருடைய கருத்தில் ஆண்டவர் எல்லாருக்கும் டேலண்ட்ஸை, கிஃப்ட்ஸை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி தன்னுடைய ஆவியை வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள ஆண்டவர் பலப்படுத்தி அவருடைய சித்தத்திற்காக அவங்கள பயன்படுத்துகிறாரு. ஆமே. ஸோ இதை பார்க்குற உங்கள் எல்லாரையுமே தேவன் உங்கள் எல்லார் மேலேயுமே ஒரு நோ
நோக்கத்தை வச்சிருக்காரு, தரிசனத்தை வச்சிருக்காரு. உங்களை வல்லமையா ஆண்டவர் பயன்படுத்த போறாரு. அந்த சிறு பெண் செய்தது போல நம்ம செய்யாம இந்த சின்ன பையன் செய்தது போல உங்க கையில என்ன ஆண்டவர் கொடுத்திருக்காரோ அதை தேவனுக்காக பயன்படுத்துங்க. நீங்க நல்லா பாட்டு பாடுவீங்களா? நீங்க வீட்டுல நிறைய பாட்டு பாடி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு நாள் வரும், தேவன் உங்களை அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உங்க வீட்டுல உங்க ரூம்ல நீங்க பர்சனலா அந்த காரியத்தை செய்ய பழகணும். நீங்க பர்சனலா நீங்க ஆண்டவரை துதிக்க பழகணும், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க பழகணும். வேத வசனங்களை புரியலைனாலும் பரவாயில்ல, வேத வசனங்களை நீங்க தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் உங்களோட மம்மி டேடி சொல்லித்தர வேதத்துல இருக்கிற வசனங்களை கதைகளை எல்லாம் நீங்க கேட்டு உங்களுக்குள்ள பதிய வச்சிருக்கணும். தேவன் சரியான நேரத்துல உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமா பயன்படுத்துவார். அவருக்கு வயசெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. நீங்க எந்த வயசு இருக்கிறவங்களா இருந்தாலும் தேவன் உங்களை பயன்படுத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இந்த ரெண்டு காரியங்கள்ல இருந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. கிரேஸ் சொன்ன மாதிரி தாவீது ஒரு சின்ன பையனா இருந்தாலும் பெரிய கோலியாத்தை ஜெயம் எடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அது போல ஒரு ரைட் டைம் உங்களுக்காகவும் காத்திருக்கு. நிச்சயமா இப்ப நாங்க பேசின விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமா இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறோம். உங்களுடைய படிப்புல உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்துகள்ல நீங்க பிரகாசிக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராகன்னு சொல்லி உங்களை நாங்க பிளஸ் பண்ணி ப்ரே பண்றோம். எசப்பா, இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். அவங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற கிருபைகள் பெருகட்டும் அப்பா, டேலண்ட்ஸ் பெருகட்டும் ஆண்டவரே. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுறதுக்கு முதலாவது உங்களோடு அவங்க ஆண்டவரே ரிலேஷன்ஷிப்பில் பலப்பட கிருபை தாங்க ஆண்டவரே. அவங்க அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற எல்லா டேலண்ட்ஸும் வெளிப்படட்டும், பயன்படட்டும் ஆண்டவரே. உங்கள் நாமத்தின் மகிமைக்காக அதை பயன்படுத்த கிருபை தாங்க. அவங்கள நீங்கள் ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. அதே போல் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற நீங்கள் கிருபை தருவீராங்க ராஜா. இந்த ஊழியத்தை செய்கிற எல்லா அக்காமாரையும் எல்லா ஆன்டிஸையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. உங்களை திருக்கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் சில காரியங்களை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக இன்னும் அக்காங்கெல்லாம் வர்றாங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி சொல்லி தரப்போகிறேன். அந்த ஆக்டிவிட்டிக்கு கொஞ்சம் கலர் பேப்பர்ஸ், ஒரு ஹார்ட் ஷேப் குக்கி கட்டர், இல்லாட்டி நீங்களே ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு சிசர், கொஞ்சம் க்ளூ. இன்னைக்கு எனக்கு இப்போது எனக்கு கொஞ்சம் கலர் பேப்பர்ஸ் எல்லாம் நான் காலி ஆயிடுச்சு. அதனால் நான் ஏ4 ஷீட்டில் கொஞ்சம் கலர் பென்சில்ஸ் வச்சு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் இப்போ கலர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்களா, நான் வந்து அந்த கலர்ஸ் எல்லாம் கட் பண்ணி நான் கலர் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா நான் என்ன கலர்ஸ்லாம் வச்சுருக்கேன்னு? க்ரீம், பிளாக், ரெட், கோல்டன் அண்ட் ஒயிட். இப்போது இந்த ஹார்ட் ஷேப்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இப்போது அதை ஃபோல்ட் பண்ணுங்கள். நடுவில் பார்த்து பண்ணுங்கள், கிழிக்காது, தெரியாமல் பிரிச்சுக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அழகாக அந்த ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஹார்ட் ஷேப்ஸ் எல்லாம். இப்போது நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். எப்படி ஸ்டிக் பண்ணணும்னா, முதல்ல ஒரு க்ரீன் கலர் ஹார்ட்டை எடுக்கணும். அந்த க்ரீன் கலர் ஹார்ட் எடுத்து ஒரு பிளாக் கலர் ஹார்ட்டை ஒட்டணும். அடுத்து நம்ம ஒயிட் கலர் ஒட்டணும். ஒயிட் கலர் ஒட்டி முடிச்சக்கப்புறம் நம்ம கடைசியா கோல்டன் கலர் ஒட்டணும்.
இப்போ பாருங்கள் நான் எல்லா கலர்ஸையும் அழகாக ஒட்டிட்டேன். இப்போ இந்த ஒவ்வொரு கலர் அனைத்தும் நான் சொல்ல போகிறேன். இந்த க்ரீன் கலர் என்ன மீன் பண்ணுதுன்னா, நம்ம ஈடன் முதல்ல அந்த ஹார்ட் ஷேப் எதை காமிக்கிறதுன்னு நம்ம சொல்கிறேன். அது வந்து நம்ம ஹார்ட்டை குறிக்குது. நம்ம கார்டன் ஆஃப் ஈடனில் காடு கூட இருக்கும்போது அவர் சொன்ன பேச்சு கேட்டுட்டு இருக்கும்போது நல்லா இருந்தோம். அப்புறம் தெரியாமல் நம்ம டெவில் பேச்சை கேட்டனால நம்ம ஹார்ட்டுக்குள்ளே சின் வந்துருச்சு. சின் வந்ததுனால எல்லாம் டார்க்காகவும் பிளாக்காகவும் ஆயிடுச்சு. அடுத்து இதை பார்த்தனால ஜீசஸ் வந்து அவரே மனுஷனாக வந்து நம்மளுக்காக மறிச்சாரு. அவர் ரத்த சிந்தனால நம்மளோட அந்த பிளாக் கலர் எல்லாம் ஒயிட் கலராக க்ளீன் ஆயிடுச்சு. இப்போது நம்மளுக்கு ஹெவனில் இருக்க ஒரு நல்ல ப்ரிவிலேஜ் கிடச்சிருக்கு. இப்போ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிளாக்கான டார்க்கான ஹார்ட்டை அவரோட ரத்தத்தால் வாஷ் பண்ணி நம்மளுக்கு அவர் கூட இருக்க நல்ல கோல்டன் ப்ரிவிலேஜை அவர் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. God bless you. Bye-bye. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நல்ல நல்ல புது புது பாடல்களெல்லாம் கற்றுக்கிட்டோம். ஒரு நல்ல மெசேஜ் எல்லாம் கேட்டோம். ஒரு நல்ல கிராஃப்டெல்லாம் செஞ்சோம். அதே மாதிரி ஒரு நல்ல மெமரி வாஸ் கற்றுக்கலாமா? ஜீசஸ் சொன்னாங்க, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களினுடையது. Let the little children come to me. Do not hinder them, for theirs is the kingdom in heaven. இந்த வசனத்திலிருந்து ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னு தெரியுமா? நம்மளால் பெரிய பெரிய விஷயங்கள் ஜீசஸ்க்கு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்ல பவர் இருக்குது. அன்னைக்கு ஒரு சின்ன பையன் ஜீசஸ்க்கு 5 loaves and 2 fish கொடுத்தனால அவ்வளோ பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம ஜீசஸ்க்கு பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணால் எவ்வளோ பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு நான் ஜீசஸ்க்காக பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் பண்ணலாமா? அவர் நம்மளுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ட்ரென்த் அவர் நமக்குள்ளேயே வச்சுருக்காரு. தேங்க்யூ. என்ன குட்டீஸ், பாட்டு சூப்பராக இருந்துச்சா? மர்சி கிரேஸ் அக்கா பாடினாங்களா? செம்மையாக இருந்துச்சுல. மர்சி அக்காவும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மர்சி அக்காவோடைய குட்டி தங்கச்சி தான் கிரேஸ் அக்கா. ஸோ கிரேஸ் அக்காவும் வந்து சூப்பராக பாடினாங்களா? அதே மாதிரி ஹேமா அக்கா, அவங்க யாருன்னா அந்த மர்சி கிரேஸ் அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அம்மா. ஸோ அவங்களும் சூப்பராக ஒரு மெசேஜ் கொடுத்தாங்கல்ல, செம்மையாக இருந்துச்சுல. ஓகே, அந்த கிரேஸ் அக்காவும் ஹேமா அக்காவும் பேசின அந்த கான்வர்சேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சுல்ல. சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன்ப்பா. அதே போல் நம்ம டேனி அண்ணா வந்து சூப்பரான ஒரு கிராஃப்ட் சொல்லி கொடுத்தாங்க. அதே போல் அதில் ஒரு மெசேஜும் சொன்னாங்க. அதே போல் ஒரு வசனம் சொல்லி கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருந்துச்சுல எல்லாம். ஓகே, ஸோ இன்றைக்கு ஒரு எபிசோடு சூப்பராக இருந்துச்சு, எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன், எஸ்அப்பாக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அதே போல் நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு சூப்பரான டூப்பரான ஒரு எபிசோடோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டருந்து பாய் சொல்லிக்கிறது உங்கள் அண்ணி ஆன்ட்டி, அப்புறமா எல்லா அக்கா அண்ணா எல்லோரும். பாய் பாய்.